ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம் உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி உலகம் உங்கள் விரலசைவில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவிறக்கம் செய்வீர் அதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி அதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சபரிமலை வழக்கு குறித்தான பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன கேரள அரசு பெண்களை எங்களால் அனுமதிக்க முடியாது பாதுகாப்பு கொடுக்க முடியாது பெண்கள் வர வேண்டாம்னு சொல்றது மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட போகிறது என்னும் போது நீங்க நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் அமல்படுத்தாமல் இருப்பதால் ஒன்றும் பெருசா குடிமொழிக்கு போயிடாது நீதிமன்ற அவமதிப்பு வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்லி அதை நீங்க அமல்படுத்தலைன்னா சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் ஏற்றுவாங்க அதிகபட்சம் ஆறு மாசம் வரைக்கும் ஜெயிலுக்கு அனுப்பலாம் இன்னும் வரைக்கும் சுதந்திர இந்தியா வரலாறுல கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வழக்குகள் கிட்டத்தட்ட நூறு வழக்குகளுக்கு மேல இருக்கு பெரும்பாலான ஹிந்துக்களின் வாக்குகள் வந்து சிபிஎம் வர வேண்டிய ஓட்டுகள் இதால் வராமல் போகும் என்ற அச்சம் சிபிஎம்க்கு வந்துடுச்சு ஓட்டுரசியலுக்காக பயப்படுறாங்க வாக்கு அரசியலுக்காக அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பது ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து மத தலைவர்கள் முடிவுக்கு இதை வெட்ட முடிய முடிய வெட்டுவிட முடியாதுன்னு ரெண்டு ஜட்ஜஸ் சொல்லி அதை பைசல் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற ஆனா என்ன நடந்திருக்குன்னா ஏழு ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு மாத்திரதையே வந்து ரெண்டு ஜட்ஜஸ் எதிர்த்திருக்காங்க உள்ள யாரு ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் நாரிமனோ ஜஸ்டிஸ் சந்திரசூட் ரெண்டு பேர் எதிர்த்திருக்காங்க அந்த ஜஸ்டிஸ் சந்திரசூட் தான் வந்து அயோத்தியா தீர்ப்பு முழுவதும் எழுதியது கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் போராளிகள் அங்க போய் ஏதாவது விளம்பரம் தேட பார்க்குறாங்களா சுய கட்டுப்பாடு என்பது இந்து பெண்களிடம் இருக்கிறது நான் அதை நேரில் பார்த்ததுன்ற அடிப்படையில் சொல்கிறேன் பெரும்பாலும் வந்து இது பெண்ணுரிமை போராளிகளிடம் இருந்துதான் இந்த இந்த கோரிக்கை வருகிறது வெள்ளமென மக்கள் திரண்டு வரக்கூடிய ஒரு கட்டத்துல ஒரு சூழல்ல சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதுதான் எந்த அரசாங்கத்தின் தலையாய கடமையாக இருக்க முடியும் ஒரு உயிரை கூட உங்களால திரும்ப கொண்டு வர முடியாது இல்ல சட்டத்தின் அடிப்படையில் பெண் பக்தர்கள் அங்க போகணும்னு விருப்பப்பட்டா போகலாமா வேண்டாமா போக முடியாதுன்றது யதார்த்தம் திருத்தி தேசாய் நீங்கள் வந்து விளம்பரத்துக்கு களமாடுறதுக்கு போ பெண் உரிமை போராட்டத்துக்கான களம் சபரிமலை இல்லைன்னு ஓப்பனாகவே சொல்லி அவங்கள எலி எலிமினேட் பண்ணிட்டாரு அவங்க அநேகமாக கீழே அந்த சபரிமலைக்கு சில நூறு கிலோமீட்டர் முன்னாலே அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க இந்த சபரிமலைக்கு இந்து பெண்கள் போவது ஓகே அது நியாயமானது செவன் ஜட்ஜி பெஞ்ச் விசாரிக்கட்டும் ரெண்டாவது வந்து நம்ம தர்காவுக்குள்ள முஸ்லீம் பெண்கள் போகலான்றதெல்லாம் கூட யோசிக்கட்டும் ஆனால் இந்த போரா முஸ்லிம்ஸ்க்கு நடக்கக்கூடிய அந்த கொடுமை இருக்கு இல்லையா அந்த பெண் உறுப்பை எடுக்கக்கூடிய அந்த அதெல்லாம் வந்து கொடூரமானதான் தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞர் சொல்றார் உங்கள் வருகையால் ஒரு மோகன ராகம் முராரியாகி போனது தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளும் வர்க்கம் நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது சபரிமலை வழக்கு குறித்தான பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன சபரிமலை வழக்கை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் செப்டம்பர் மாதம் அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு அளித்தது அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்குள் செல்லலாம் அப்படின்ட்டு அதற்கு பிறகு நடந்த காட்சிகள் எல்லாருக்குமே நினைவு இருக்கும் என்னென்ன காட்சிகள் நடந்தது பெண்களை எப்படி பாதுகாப்பான முறையில் பினராய அரசு கொண்டு போனது மாதிரி எதிர்ப்புகள் இருந்ததுல்லாம இந்த ஆண்டு இந்த சீராய்வு மனு அந்த வழக்கின் நீட்சியில ரஞ்சன் கோகாய் நேற்றை முன்தினம் கொடுத்த அந்த சீராய்வு மனுக்கான விசாரணை வந்து ஏழு அமர்வு நீதிபதிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதனால ஏழு அமர்வு மாற்றப்பட்டிருக்கு இன்னும் முழுமையான தீர்ப்பு வரல ஆனா ஏற்கனவே அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் அந்த அந்த வழிமுறை இன்னமும் இருக்கும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து கேரள அரசு வந்து இதற்கு நாங்க பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த முறை பாதுகாப்போடு அழைத்து சென்றவர்கள் இந்த முறை பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அதே மாதிரி இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து திருமணி மணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் நான் அறிமுகத்திலே சொன்ன மாதிரி தான் சார் சபரிமலை வழக்கு அது கடந்து வந்த பாதை அதே மாதிரி இப்போ சீராய்வு மனு அந்த சீராய்வு மனுலேருந்து ஏழு அமர்வு நீதிபதிக்கு மாற்றம் அதற்கு பிறகு இன்றைக்கு கேரள அரசு பெண்களை எங்களால் அனுமதிக்க முடியாது பாதுகாப்பு கொடுக்க முடியாது பெண்கள் வர வேண்டாம்னு சொல்கிறது முதல்ல சுருக்கமாக அந்த வழக்கு கடந்து வந்த பாதை பிளஸ் இந்த வழக்கு இருக்கிற முக்கிய முகாந்தரங்கள் அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பளித்தது அதாவது பல ஆண்டுகளாக வந்து சபரிமலைக்கு வந்து பத்து வயது முதல் ஐம்பது வரையிலான பெண்களுக்கு அனுமதி இல்லை அதாவது வந்து அவர்கள் வந்து அந்த பருவம் எய்துவதற்கு முன்பு வயது மூப்பு மெ மெனஃபாஸ் அது அந்த பீரியடை எட்டிய பிறகுதான் அவர்களுக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது இதை சேலஞ்சு பண்ணி சில மனுக்கள் போடப்பட்டன அதாவது இறைவனை வழிபடுவதற்கு இத்தகைய இத்தகைய கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்திருக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது கடவுளின் சந்நிதியில் வந்து ஆண் பெண்கிற வேறுபாடு இல்லை என்று சொல்லி பல ஆதாரங்களின் அடிப்படையிலும் பல வாதங்களை அவர்கள் முன்வைத்தார்கள் ஃபோர் இஸ்டு ஒன் நான்கு நீதிபதிகள் வந்து பெண்களை எல்லா வயது பெண்களையும் சபரிமலைக்குள் அனுமதிக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது நான்கு நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வழங்கினார்கள் ஒரு நீதிபதி இந்து மல்லோத்ரா என்கிற பெண் நீதிபதி மட்டும் இது மத வழிபாட்டு உரிமை சம்பந்தப்பட்டது என்பதால் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் இதை முடிவு செய்ய வேண்டும் நீதிமன்றங்கள் இதில் தலையிட முடியாது என்று அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அதன் பிறகு கடந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அந்த மகர ஜோதி அந்த பெஸ்டிவல் டைம்ல வந்து மண்டல பூஜை மண்டல விளக்கு பூஜை ஆமா அந்த காலகட்டத்தில் வந்து பெண்களை அனுமதிக்கிறது அனுமதிக்கலான்னு கேரள அரசு முடிவு செய்தது உச்சநீதி நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் ஆனால் அது நம்ம எல்லாருமே பார்த்தோம் அது வந்து ஒரு ஒரு டோக்கனிசமாக தான் முடிஞ்சது ஏன்னா வந்து மிகப்பெரிய அளவில் அதற்கு எதிர்ப்பு வந்து கிளம்பியது ஆண் பக்தர்கள் மட்டும் இல்லாமல் பா நூற்றுக்கணக்கான பெண்களும் வந்து பெண்கள் அங்கே போவது எதிர்த்தார்கள் திருப்தி தேசாய் என்கின்ற அந்த விமன் ஆக்டிவிஸ்ட் பெண் போராளி பூனாவிலேருந்து வந்தவர் அவர் வேறு சில பெண்கள் வந்து கடுமையான பாதுகாப்புடன் போலீஸாரால் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து கேரள அரசு வந்து வீடியோ ஆதாரங்களுடன் வந்து போலீஸ் துணையுடன் பாதுகாப்புடன் பெண்கள் அந்த வழிபாடு நடத்த அனுமதிக்கப்பட்டார்கள் என்று தன்னுடைய ஆதாரங்களை வைத்தது ஏன்னா அப்படி அனுமதிக்காமல் போனால் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும் என்று என்பதால் அந்த ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை ஆயிரக்கணக்கான போலீஸாரை குவித்து வந்து கேரள அரசு மேற்கொண்டது நடுவு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இந்த சபரிமலை தீர்ப்பை மறுசீ ம மறுபரிசீலனை செய்யணும் அதாவது வந்து இது வந்து மத வழிபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் இதில் வந்து நீதிமன்றங்களுக்கு தரிடக்கூடிய அதிகாரம் இல்லை என்று சொல்லி பல மறு ஆய்வு மனுக்கள் கிட்டத்தட்ட ஏழு மனுக்கள் அது மொத்தமா அது வெறும் இது மட்டும் இல்லை அதற்கு நான் வருகிறேன் ஆய்வு மனுக்கள் ரெவ்யூ பெட்டிஷன் வந்து பல மறு ஆய்வு மனுக்கள் போடப்பட்டன அந்த மனுக்கள் வந்து ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் நாளையுடன் ஒரு ஓய்வு பெறுகிறார் ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் வரும்பு முன்பு நேற்றைக்கு முன்தினம் வந்தது அப்போ த்ரீ இஸ்டு டூ மூன்று நீதிபதிகள் வந்து மத வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு தலையிடலாம் இது வந்து அரசியல் சாசன பிரிவு பதினான்கு என்பது எல்லோருக்கும் சமம் என்ற ஒரு அடிப்படை உரிமையை கொடுத்துருக்கிறது அதே நேரத்தில் அரசியல் சாசன பிரிவு இருபத்தி ஆறு வந்து மத வழிபாடு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறது அந்த உரிமையில் வந்து இது தலையிடுகிறதா அதாவது ஆர்டிகல் ஃபோர்டீன் பெருசாக டுவெண்ட்டி சிக்ஸ் பெருசா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பியது எழுப்பு அப்போ வந்து எழுப்பியவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆய்வு மனுக்கள் கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு இரு இருந்து இருபது ஆய்வு மனுக்கள் என்று சொல்லலாம் இது இந்த நம்பர்ஸ் நான் சொல்றது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் சரி இந்த மனுக்களையும் இதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தர்காக்குள் முஸ்லிம்கள் வழிபடக்கூடிய தர்காக்குள் பெண்களை அனுமதிப்பது அதை 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 விட முக்கியமாக அதை விட முக்கியமாக ஒன்று என்ன போரா முஸ்லிம்ஸ்க்கு வந்து பெண்களுடைய அந்த பெண் உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அதையே எடுத்துடுறாங்க அவங்க அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த எல்லா மனுக்களையும் அறுபத்தோரு மனுக்களையும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றிவிட்டது ஆனால் அதே நேரத்தில் சபரிமலை விவகாரத்தில் கடந்த ஆண்டு தாங்கள் கொடுத்த தீர்ப்பு அதாவது பத்து வயது முதல் ஐம்பது வரை பெண்கள் அவர்கள் போய் வழிபடலாம் என்கிற உத்தரவு அப்படியே தான் இருக்கிறது அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாற்றிவிட்டேன் ஆமா இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி மாற்றும் பொழுது எப்பயுமே வந்து அரசியல் சாசன அமர்வுக்கு ஒரு விஷயம் மாற்றப்படுது இரண்டு நீதிபதிகள் மூன்று நீதிபதிகள் கொண்டவர்கள் ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கோ ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கோ மாற்றும் பொழுது அல்லது வந்து அதிகபட்சமாக பதிமூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு வரை போயிருக்கிறது அந்த ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றும் பொழுது அவங்க முக்கியமான சில கேள்விகளை எழுப்பி அனுப்புவாங்க அதற்கு பேர் ஆங்கிலத்தில் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய வழக்கு பத்தாயிரம் வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிஷனை ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் நீதிபதிகளுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு தான் அவருக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம்லாம் ஊதியம் கொடுக்கப்படுது அந்த அறிவு கூர்மைக்காக அதுபோல் வந்து இப்போ நீங்கள் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுலேருந்து ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றும் பொழுது இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு வாங்க ஒரு ஏர் ஒரு ஏழு கேள்விகளையோ அல்லது ஒன்பது கேள்விகளையோ இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு எழுப்பி இருக்குது அதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய அந்த இதை வச்சு பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸாக அவங்க என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெதர் அ கோர்ட் கேன் ப்ரோப் இஃப் எ ப்ராக்டிஸ் இஸ் எசென்ஷியல் டு எ ரிலிஜன் ஆர் ஷூட் த கொஸ்டின் பி லெஃப்ட் டு த ரெஸ்பெக்டிவ் ரிலீஜியஸ் ஹெட் அதாவது வந் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மதத்தில் வந்து அதனுடைய வழிபாட்டு முறையில் காலகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு மத குறிப்பிட்ட மத வழிபாட்டு முறை என்பது தேவையானது தானா மற்றும் அந்த மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு வந்து அது வந்து ஏந்தது தானா என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்ளலாமா அந்த உரிமை நீதிமன்றங்களுக்கு இருக்கிறதா அல்லது அந்தந்த மதம் சார்ந்த அந்தந்த மதங்களின் மத தலைவர்கள் ரிலீஜியஸ் ஹெட்டுக்கு வந்து அது இருக்கிறதா என்பதை வந்து நம்ம வந்து தீர்மானிக்கணும் இந்த இது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி அவங்க என்ன எழுப்புறாங்க இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்டாங்க கேட்டிங்கன்னா வாட் இஸ் தி பர்மிசபிள் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஜுடிஷியல் கோர்ட் ஷுட் டு ஜூடிஷியல் ஃபைல்டு பை பீப்புள் நாட் பிலாங் டு அண்டர் த ஸ்கேனர் ரொம்ப முக்கியமானது இது அதாவது வந்து ஒரு மத வழிபாட்டு முறையை சேலஞ்சு பண்ணி மனுக்கள் வருகின்றன அந்த மனுக்கள் தாக்கல் செய்யும்போது படும்பொழுது அந்த மனுக்களை யார் தாக்கல் செய்கிறாரோ அவர் அந்த மதத்தை சாராதவராக இருக்கும் பட்சத்தில் அப்போ வந்து நீதிமன்றங்கள் அதை எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம் புரியுதுங்களா இந்த ரெண்டு கேள்வி வந்து அவர்களை எழுப்பி இருக்கக்கூடிய பல கேள்விகளில் முக்கியமான கேள்வி இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாத்திட்டாங்க இப்போ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு எப்ப அந்த விசாரணையை தொடங்கும் எப்ப அது வந்து முடிவுக்கு வரும் இதெல்லாம் வந்து நம்ம அறுதிட்டு உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போன விஷயங்கள்ல இன்ன வரைக்கும் இந்தியா வரலாறுல கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வழக்குகள் கிட்டத்தட்ட நூறு வழக்குகளுக்கு மேல இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த வழக்குகள்லாம் ஜம்ப் பண்ணி தான் வந்திருக்குது அதே மாதிரி இந்த ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கு வந்து இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வின் தீர்ப்பு எப்படி அந்த பெஞ்ச கியூவை தாண்டி வந்ததோ அந்த மாதிரி இந்த வழக்குகளும் தாண்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஒரு பக்கம் கடந்த முறை வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பொழுது கேரள அரசு இதே பினராயி விஜயன் அரசு நாங்கள் அந்த தீர்ப்பை அமல்படுத்துவோம்னு சொல்லி நீங்கள் சொன்னது போல் திருப்தி தேசா இன்னும் சில பெண்கள் பெண்கள் எல்லாம் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து மனித ஒரு அமைப்பிலெலாம் பெண்கள் போனாங்க போனாங்க அவங்களெல்லாம் வந்து நல்லா ஃபோட்டோ பிடிச்சி அவங்க உள்ளே கொண்டு போனாங்க நாங்கள் வழிபட்டாங்கன்னு சொல்லி பண்ணாங்க அதனால் இந்த முறை பினராயி விஜயன் அரசு என்ன சொல்லிவிட்டது அவங்களோட அட்வொகேட் ஜெனரல் இருக்காரு பாருங்க நம்ம கேரள அரசாங்கத்தோட அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்லிட்டார்னா நாங்கள் வந்து இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றிவிட்டதால் இதில் சில முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதால் இந்த முறை பெண்கள் வந்து அனைத்து வயது பெண்களும் வந்து வழிபடுவதற்கு கடந்த ஆண்டு கொடுத்ததைப் போல பாதுகாப்பை இந்த ஆண்டு நாங்கள் கொடுக்க முடியாது சரி ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இதில் முக்கியமான கேள்விகளை வந்து அவங்க எழுப்பி அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து தடை விதிக்கலை இந்த அமர்வுக்கு த்ரீ டு டூன்னு அனுப்பியிருக்காங்க மூன்று நீதிபதிகள் ஏழு நீதிபதிகளுக்கு போவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு நீதிபதிகளை எதிர்த்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னன்னா அதுல சில அடிப்படை அரசியலமைப்பு சாசன விதிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதால் எங்களால் கடந்த ஆண்டு கொடுத்ததை போன்ற பாதுகாப்பு கொடுக்க கொடுக்க முடியாது வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை ஆகவே வந்து இருந்து ஐம்பது வரையிலான பெண்கள் இங்கு வந்தால் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்க அந்த திருப்தி தேசாய் இது வந்து அட்டர்னி அட்வொகேட் ஜெனரல் அவருடைய அந்த அமைச்சர் இருக்கார் பாருங்க அந்த தேவசானம் அமைச்சர் கனகம்பள்ளி சுரேந்திரன் என்ன சொல்லிட்டாரு திருப்தி தேசாய் போன்ற பெண்

அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார் கேரள முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் வந்து ஒரு மாதிரி ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வின் தீர்ப்பில் சில சந்தேகங்கள் இருக்கிறது நாங்கள் லீகல் ஒப்பீனியன் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு மறைமுகமாக வந்து இந்த முறை கடந்த ஆண்டு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற பாதுகாப்பு இந்த ஆண்டு கொடுக்கப்பட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிட்டத்தட்ட அவர் தெளிவுபடுத்தி விட்டார் சரி இப்ப வந்து விஷயம் வந்து இந்த ஸ்டேஜில் நின்றுகிட்டு இருக்கு சார் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற இந்த நேரம் இன்று மாலை ஐந்து மணிக்கு இன்றைய மண்டல பூஜை அதே மாதிரி விளக்கு பூஜைக்காக இன்னைக்கு நடை திறக்கப்படுகிறது இனிமேல் சபரிமலை பக்தர்கள் நாளை முதல் வந்து இதுக்கு பூஜைக்காக அங்கே போவாங்க அந்த சூழ்நிலையில என்ன மாதிரி காட்சிகள் இடம்பெறும் ஏன்னா இப்போ வந்து பெண்கள் அனுமதிக்க மாட்டோன்ற மாதிரி வெளிப்படையா நீதிமன்ற தீர்ப்பை எங்களால் அமல்படுத்த முடியலன்ற மாதிரி தான் இப்போ அங்கே அங்கே இருக்கிற அமைச்சர்கள் தேவசம் போர்டு அமைச்சரே பேசிட்டாரு முதல்வரும் இப்போ பின்வாங்கிறாருன்றதான் நீங்க சொல்றீங்க இப்போ இந்த மாதிரி நடைமுறைகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டமா ஆமா இதுதான் முக்கியமானது இப்போ இன்னைக்கு நடை திறக்கப்படுகிறது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் மண்டல பூஜை மண்டல பூஜைக்கு இது ரொம்ப சிக்கலான நேரம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாடு முழுவதும் இருந்து உலகம் முழுவதிலும் இருந்து ஐயப்ப பக்தர்கள் வருவார்கள் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பெண்களை உள்ளே அனுமதிப்பது இந்த பத்துல இருந்து ஐம்பது வரைக்கும் உட்பட்ட பெண்கள் அனுமதிப்பேன் என்பது கடந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இஷ்யூவாக இருந்தது ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு நூற்று கணக்குல ஆயிரக்கணக்கில் போலீஸாரை குவித்ததன் விளைவு வந்து பக்தியுடன் அங்கே தரிசனத்திற்கு போவர்களோட அவங்களோட பணியையும் அவங்களோட நடை பயணத்தையும் அவங்களுடைய யாத்திரையும் கூட பாதித்தது கண்டிப்பாக போலீஸ் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டாங்கன்னா அது நடைமுறையில் பல சிக்கல்கள் எல்லாருக்கும் வரும் அது போலீஸுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது பாதிப்பு அது இந்த முறை வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க செயல்படுத்த வெளிப்படவே அமைச்சர் சொல்லிட்டார் முடியாதுன்ட்டார் அதாவது வந்து நாங்கள் வந்து அப்படி இப்படிலாம் ஆம்பிகூட்டி இல்லை அனுமதி கொடுக்க முடியாது பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்றார் பாதுகாப்பு கொடுக்கலன்னா நீங்கள் போக முடியாது கடந்த முறை பாதுகாப்பு கொடுத்தே போக முடியல பாதுகாப்பு இல்லைன்னும் போது போக முடியாது என்னென்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு அந்த பெண்கள் பத்துலேருந்து ஐம்பது வயது பெண்கள் இந்த பெண் போராளிகள் அங்கே போகும்பொழுது அவங்கள தடுக்கிறது வந்து ஆண்களும் மட்டும் கிடையாது பெண்களே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களே வந்து இந்து பெண்கள் வந்து அவங்கள தடுக்கிறாங்க மதம் சம்பந்தப்பட்ட மத வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீங்கள் வந்து தள்ளிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களே தடுக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி விட்டார்கள் நேற்றைக்கு முன்தினம் அந்த மறுஆய்வு அந்த ரஞ்சன் கோகோய் பெஞ்சு வந்து செவன் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு அதை மாத்திரம் உடனேயே வந்து கேரள அரசு ரியாக்ட் பண்ணிடுச்சு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க இன்று காலை வந்த தகவல் வந்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த முறை கண்டிப்பாக வந்து பெண்களை அந்த வயதுக்குட்பட்ட பெண்களை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அதுதான் மக்களோட கேள்வியும் அதுதான் கடந்த முறை பாதுகாப்பு கொடுத்த கேரள அரசு இந்த முறை ஏன் பின்வாங்குது என்ன காரணம் இது நீதிமன்ற தீர்ப்பை ஏன் அமல்படுத்தலு துடி கடந்த முறை துடித்தார்கள் இந்த முறை விலகுறாங்க அப்படின்னா என்ன காரணம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இது நல்ல கேள்வி இத்தனைக்கும் கடந்த முறை கொடுத்த மாதிரியாதான் இந்த முறையும் தீர்ப்பை வந்து ஏழு ஜட்ஜஸ் ஏழு நீதிபதிகள் அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்றிய பிறகும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பழைய தீர்ப்புக்கு தடை இல்லைன்னு சொல்லுது ஆமா அதுல வந்து ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் நாரிங்மன் பாலி நாரிமன் மூத்த வழக்கறிஞர் அவருடைய மகன் ரோ ரோஹிண்டன் நாரிமன் வந்து நேற்று கடுமையாக வேறொரு வழக்குல இந்த வழக்கை இழுத்து வச்சு பேசுறாங்க நேற்றைக்கு வந்து இந்த கர்நாடகாவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து அமலாக்க பிரிவுகளாக கைது செய்யப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது அந்த ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டப்ப ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் நாரிமன் கிட்ட இந்த கேஸ் வருது வரும்போது அவர் என்ன சொல்றாரு அந்த வழக்கில் வந்து நீங்கள் வந்து சிவகுமார் கைது செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் எல்லாம் ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு குடிமகனை நீங்கள் நடத்துகிற முறை இதுவான் என்று சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கழிந்து கொண்டு அவர்களுடைய மனு அவர்களுடைய மனுவை வந்து தள்ளுபடி செய்கிறார் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விதத்தில் அந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் வந்து ஜஸ்டிஸ் ரோஹிந்தன் நாரிமன் என்ன சொல்கிறார் சபரிமலா தீர்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் அதாவது டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட்னால் வந்து மாறு மாறுபட்ட பெரும்பாலானவர்களிடமிருந்து சிறுபான்மையான ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் வந்து மாறுபட்ட தீர்ப்பை அளிக்கும் போது அதை டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை முழுசாக படிங்க நாங்கள் சொல்கிறத வந்து அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஆனால் என்ன இப்போ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வந்து மத வழிபாடு உரிமை என்று வரும்பொழுது ஒரு அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு அதில் போக முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இப்போ நீங்க நேற்றைக்கு கடந்த ஆண்டு உதாரணத்தையும் இந்த ஆண்டு உதாரணத்தையும் சொன்னீங்க கேரளாவில் இருக்கக்கூடியது சிபிஎம் கவர்மெண்ட் அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கடந்த முறை வந்து அவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அமல்படுத்தணும் வேற வழி இல்லைன்னு அமல்படுத்துகிறாங்க இன்னொன்று மக்களவைத் தேர்தல்கள் நெருங்கி வந்த நேரம் இது அமல்படுத்துவதால் அவங்களோட கோர் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா அது பாதிக்கப்படாதுன்னு சிபிஎம் நினைத்தது ஆனால் இந்த முறை என்ன நினைப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டிசன் இந்த ஏழு நீதிபதிகள் அமருக்கு மாற்றப்பட்டது ஒன்று இரண்டாவது பெரும்பாலான இந்துக்களின் வாக்குகள் வந்து இந்த முடிவை சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கக்கூடிய முடிவை எடுத்தால் அது சிபிஎமுக்கு பாதகமாக போகும் சிபிஎம் வர வேண்டிய ஓட்டுகள் இதால் வராமல் போகும் என்ற அச்சம் சிபிஎமுக்கு வந்துடுச்சு ஓட்டுரசியலுக்காக பயப்படுறாங்க வாக்கு அரசியலுக்காக அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பது ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து சரி அதில் வந்து எந்த நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு அவங்க என்ன வியானம் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சோட ஆர்டர் வந்து அப்படியே தான் இருக்குது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சோட ஆர்டர் அப்படியே தான் இருக்குது செவன் ஜட்ஜ் பெஞ்சுக்கு நாங்க மாற்றிருக்கோம் பட் செவன் ஜட்ஜ் ஜட்ஜுக்கு மாற்றும் போது சில நேரங்கள் இதுக்கு முன்னால லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணும்போது உதாரணத்துக்கு த்ரீ ஜட்ஜஸ் ஃபைவ் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு மாற்றிருக்காங்க செவன் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு மாத்தணம்லாம் ரொம்ப ரேர் உங்க உங்களுடைய கவனத்திற்கு நான் முதல்ல ரெண்டு ஜட்ஜு மூணு ஜட்ஜ் பெஞ்சுக்கு தான் வரும் சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாமே டூ ஜட்ஜ் பெஞ்ச் இல்லை த்ரீ ஜட்ஜ் பெஞ்ச் தான் சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சுன்றது கிடையாது ரொம்ப ரேராக தான் வருது சிங்கிள் ஜட்ஜ் டபுள் ஜட்ஜு பெஞ்சு த்ரீ ஜட்ஜ் பெஞ்ச் ஒரு சட்ட சிக்கல் அதிகமாக வரும்போது இமீடியட்டா அவங்க ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சுக்கு தான் மாற்றுவாங்க ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சே அதை டிஸ்போஸ் பண்ணிடுவோம் டிஸ்போஸ்னா ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுத்து பிரச்சனையை தீர்த்து வச்சிரும் சரி ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து செவன் ஜட்ஜ் பெஞ்சுக்கு மாத்தினதெல்லாம் ரொம்ப ரேர் மறுபடியும் சொல்கிறோம் ரொம்ப ரேர் சமீப காலங்களில் இந்த முறை அவர்கள் செய்தது வந்து ஒரு ஆச்சரியமானது ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய் தலைமை நீதிபதி அவர்கள் ஐந்து நீதிபதிகள் கொண்ட இருந்து ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அந்த ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி அந்த முடிவுக்கு டிசன்டா ரெண்டு ஜட்ஜஸ் அந்த ஜட்ஜஸ் பெஞ்சில் அவங்களே வந்து இந்த மறு ஆய்வு மனுவை ஏத்துக்கிட்டு ஆமாம் பெண்களுக்கு சபரிமலாவில் உள்ளே விடுறதுக்கான அதிகாரம் வந்து நீதிமன்றங்களுக்கு வந்து கிடையாது அந்த மத வழிபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்தந்த மத தலைவர்கள் தான் முடிவு செய்யணுன்ட்டு மூணு ஜட்ஜஸும் இல்லை இது பெண்களுக்கு சம உரிமை சம்மந்தப்பட்டது அரசியலமைப்பு அமைப்பு சாஸ்திரம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை மத தலைவர்கள் முடிவுக்கு இதை விட்ட முடிய முடிய விட்டுவிட முடியாதுன்னு ரெண்டு ஜட்ஜஸும் சொல்லி அதை பைசல் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற ஆனால் என்ன நடந்திருக்குன்னா ஏழு ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு மாத்திரதையே வந்து ரெண்டு ஜட்ஜஸ் எதிர்த்திருக்காங்க உள்ள யார் ஜஸ்டிஸ் ரோயிண்டன் நாரியமனம் ஜஸ்டிஸ் சந்திரசூட் ரெண்டு பேரும் எதிர்த்து அந்த ஜஸ்டிஸ் சந்திரசூட் தான் வந்து அயோத்தியா தீர்ப்பு எழுதியவர் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க மறுஆய்வு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அது மட்டும் சொல்லல அவங்க மறு ஆய்வு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் ரெண்டாவது செவன் ஜட்ஜ் பெஞ்சுக்கு மாத்துறதே அவங்க விரும்பல விரும்பல கடுமையா தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்றாங்க இதனை ஏழு ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு மாத்துனா கால விரயம்தான் ஏற்படும் எப்பயுமே ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து உன்னை மா குடுத்துச்சுன்னா அதை மீறிலாம் போக முடியாது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் அது பண்ண முடியும் நீ இதை வந்து அஞ்சு ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து தீர்மானிக்கிறதுக்கு முன்னாலேயே கடந்த ஆண்டே நீ செவன் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு போயிருந்தா பரவாயில்ல நீ கொடுத்த பிறகு ஒரு வருஷம் பொறுத்து மறு ஆய்வு மனு ஏழு ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு மாத்துறதுன்றது அது வந்து சட்டப்படி சரியானது அல்ல என்கிற தோனியில் ஜஸ்டிஸ் சந்திரசூடன் ஜஸ்டிஸ் நாரிமன் அவங்க ரெண்டு பேரும் அந்த தீர்ப்பில் சொல்றாங்க சரி சோ இந்த இந்த பிரச்சனை வந்து சட்ட ரீதியான பிரச்சனை இது இது அடிப்படையில் வெறும் சட்ட ரீதியான பிரச்சனையா மட்டும் இல்லாம இது வந்து அரசியல் ரீதியான பிரச்சனையாகவும் வந்துடுச்சு இப்ப வந்து சிபிஎம் கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட் அவங்க வந்து தங்கள் இந்துக்களுக்கு எதிராக நா காட்டப்படுவோம் சித்தரிக்கப்படுவோம் நம்ம வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அஞ்சு ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அதுக்கு ஸ்டே இல்லைன்னாலும் பெண்களை ஐம்பது வயது வரைக்கும் பெண்களை உள்ளே அனுமதிப்பதற்கு எந்த விதமான சட்ட இல்லாத பட்சத்திலும் நாம் வந்து இதை செஞ்சோன்னா அரசியல் ரீதியாக தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் சிபிஎம் அரசு வந்து அங்கே உண்மையிலேயே அஞ்சுகிறது அடுத்து தமிழ்நாடு மாதிரி அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எலெக்ஷன் அங்க மூணு பிளேயர்ஸ் முக்கியமான பிளேயர்ஸ் ஒன்று சிபிஎம் இன்னொன்று காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி பிஜேபிக்கு வந்து எம்பிஸ் கிடையாது ஐ திங்க் எம்எல்ஏஸும் தான் நான் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் பட் சிபிஎம் பிஜேபி வந்து அங்கே கேரளால நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அதாவது வந்து நல்லா ஆனா நான் சொல்றது வந்து அதிகப்படியாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்கிறது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல்களுக்கு முடிந்த பிறகு தமிழகத்திலையும் அவங்களுக்கு நாற்பது சீட்டு தோற்று போனாங்க பிஜேபி ஒரு ஒரு சீட்டு ஏடிஎம்கே தவிர கேரளாவில் இருபது எம்பி சீட்டில் ஒன்றும் கூட ஜெயிக்க முடியல ஆனால் கேரளாவுக்கு முதன்முறையாக போன மோடி டூ பாயிண்ட் ஜீரோக்கு பிறகு கேரளாவில் வந்து அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார் அங்கே வந்து அவர் பெரிய அளவில் கூட்டங்கள் கூடியது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இல்லாத பட்சத்தில் கூட பிஜேபின்ற அமைப்பு வந்து ஸ்தாபன ரீதியாக வந்து ஆர்கனைசேஷனி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ரொம்ப வலுவா கட்சியோட அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து கட்சியோட அமைப்பு கட்சியோட கட்டமைப்பு ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா கேரளால வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல பத்து ஆண்டுகள்ல கால் ஊன்ற முடியும் என்ற நம்பிக்கை பிஜேபிக்கு இருக்கிறது அதனால தான் மோடி அவர்கள் அங்க போனப்போ வந்து உற்சாகமாகவும் அவர்களுக்கு தட்டி கொடுத்தும் அவர் வந்து அவர் பேசினார் கேரளாவில் பிஜேபி யூனிட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆகவே சிபிஎம் ஒரு பக்கம் காங்கிரஸை சமாளிச்சாங்கனும் ஒரு பக்கம் பிஜேபியை சமாளிச்சாங்கனா அவங்களுடைய நேரடி எதிரி காங்கிரஸ் தான் சிபிஎம்க்கு பிஜேபி கிடையாது ஆனால் இந்த விஷயத்துல வந்து காங்கிரஸ் பிஜேபி சிபிஎம் உள்ள இருக்கக்கூடிய பெரும்பான்மையை சேர்ந்த இந்துக்களை வந்து சபரிமலா இஷுல வந்து இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒரு பரவலான மிக பரவலான கருத்து நிலவுகிறது ஆகவே அடுத்த முறை ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் சிபிஎம் தோற்று போய்விடும் என்கின்ற ஒரு அச்சம் வந்து சிபிஎம் விட்டது இடதுசாரிகளுக்கு அங்க வந்து விட்டது அதனுடைய விளைவுதான் அதனுடைய விளைவுதான் இந்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு கடந்த ஆண்டு கொடுத்த தீர்ப்புக்கு எந்த தடையும் இல்லாத பட்சத்திலும் நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லுவது நாரிமன் வேறு வழக்கில் இழுத்து வச்சு நான் போய் அமல்படுத்தணும் அதன் பிறகும் வந்து கேரள அமைச்சர்கள் எங்களால வந்து இதை அமல்படுத்த முடியாது ஏன்னா வந்து அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் செவன் ஜட்ஜ் பெஞ்சுக்கு போனதால அதுல நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லி தப்பித்து அவர்கள் ஓடுகிறார்கள் இது வந்து நிச்சயமாக நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா அது வந்து வாக்கு வங்கி அரசியலா என்று இது வாக்கு வங்கி அரசியல் தான் சரி அதுல எந்த விதமான சந்தேகம் சரி சார் வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் ஒதுங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இப்ப இந்த உச்ச உச்ச தீர்ப்பு நாங்க போகணும் அனைத்து வயது பெண்களும் அங்க போலான்ற நடைமுறையில் இருக்கணும் போது நீங்க வந்து குறிப்பிடுற மாதிரி பெண் போராளிகள் மட்டும் அங்க போறாங்களா பெண்களே போக விருப்பப்படுறாங்களா சார் சபரிமலைக்கு சார் இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து இந்தியா என்ற நாடு வந்து ஒரு மிக தொன்மையான நாடு மிக வந்து மிக மிக அதிகப்படியான மக்கள் தொகையும் பல மதங்களும் இருக்கக்கூடிய ஒரு தேசம் இவ்வளவு மதங்கள் இவ்வளவு மொழிகள் இவ்வளவு இனங்கள் வந்து நீங்கள் வந்து உலகில் வேறு எங்குமே கிடையாது உங்களுக்கு இவ்வளவு இந்த டைவர்சிட்டி இருக்கு இல்லையா இந்த இந்த பன்முகத்தன்மைன்றது உலகில் வேறு எங்குமே கிடையாது இதில் வந்து ஒரு ஒரு மத வழிபாட்டு உரிமை என்பது வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ இதில் வந்து கடந்த ஆண்டு அவர்கள் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சிபிஎம் வந்து அமல்படுத்துனாங்க மற்றவர்களாக இருந்தால் அந்த அளவு கூட அமல்படுத்தியிருப்பார்களா என்று தெரியாது அடிப்படையில் அவங்க வந்து இடதுசாரியா இருக்கிறதால வந்து அதை அமல்படுத்தினாங்க ஆனா அமல்படுத்தின பிறகு வந்த சிக்கல்களும் மறு ஆய்வு மனுவில் வந்த பிரச்சனையும் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாற்றப்படுற பிறகும் அது வந்து கண்டிப்பாக வாக்கு வங்கியை அதாவது சி நமக்கு அவங்க வந்து ஒரு உண்மையா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு இந்துக்கள் பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் அந்த கட்சி ஆட்சியில் உட்கார முடியும் இந்துக்கள்ல பெரும்பாலானவங்க ஓட்டு போடாம எந்த கட்சியும் இந்தியாவில் ஆட்சிக்கு வர முடியாது நீங்க வந்து கேரளா வெஸ்ட் பெங்கால் திரிபுரா இந்த மூன்று மாநிலங்களில் தான் சிபிஎம் ஆட்சியில் இருந்தது இந்த மூன்று மாநிலங்களை நீங்க பாத்தீங்கன்னா வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் அவர்கள் வாக்களித்து தான் சிபிஎம் வந்து கேரளாலையும் வெஸ்ட் பெங்காலையும் திருப்பூராலையும் ஆட்சியில் இருந்தது முத முதல்ல இந்தியால வந்து கலைக்கப்பட்ட அரசு எம் எஸ் பாடு தலைமையில் சிபிஎம் முதலமைச்சர் அவர் அப்ப ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அது அறுபத்தி நாலில் தான் உடையுது ஐம்பத்தி ஒம்போதுல வந்து இடதுசாரி முதல் முதல்ல முந்நூற்றி ஐம்பத்தாறு சாரத்தை பயன்படுத்தி நேரு அரசாங்கம் வந்து கலைச்ச முதல் அரசு இஎம்எஸ் பாட அரசு அந்த அரசு உட்பட இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அரசு வரையிலும் மேற்கு வங்கத்தில் ஜோதிபார ஜோதிபாசு அரசு அதற்கு பிறகு புத்ததேவ் பட்டாச்சாரிய அரசு திரிபுராவில் வந்து நிருப்பன் சக்கரவர்த்தியோட அரசு இந்த எல்லா அரசுகளுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்களுடைய வாக்குகளால் தான் அந்த அரசாங்கங்கள் வந்து ஆட்சிக்கு வர முடிந்தது சரி கேரளாவில் வந்து பெரும்பாலானவர்கள் இந்துக்களாக இருப்பதால் அந்த அந்த மக்களின் உணர்வுகள் புண்படுகிறது அல்லது அதில் பாதிப்பு வரக்கூடிய சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து கொண்டதால் தான் அதுவும் கடந்த இந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் சிபிஎம் ஒரு சீட்டு தான் அங்கே ஜெயிக்க முடிஞ்சுது இருபது எம்பி சீட்டில் ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சுது ஆகவே இதற்கு வந்து சபரிமலா இஷ்யூ ஒரு காரணமாக இருக்கலாம் அதுவும் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் வரக்கூடிய எலெக்ஷனில் கட்சியை கவ வாங்கிட்டு நாங்கள் உண்மையாக பயப்படுறாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுறான் இந்த தடவை வந்து இதை வந்து நம்ம வந்து இதில் ஒதுங்கி நிற்போம் செவன் ஜட்ஜ் பெஞ்சுக்கு சொன்னான்றது அந்த காரணத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு நாம் இதை அமல்படுத்தாமல் இருக்கலாம் அதுதான் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அது வந்து அரசியல் சா அது வந்து நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி அது வந்து கரெக்டாக ரைட்டான்றதுக்கெல்லாம் பதில் கஷ்டம் ஒரு அரசியல் கட்சி வந்து தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதெல்லாம் தான் செய்யும் கொள்கை வழி மட்டுமே நிற்க முடியாது தான் பெரியார் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஏன் சொன்னார்ன்றதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கலாம் பெரியார் அவர் வந்து திமுக பிரிந்து ஆறு நாற்பத்தி ஒன்னுல போன பிறகு அவர் கண்ணீர் துளிகள்னு சொன்னார் எல்லாருகிட்டயும் போய் நம்ம கையந்த நிக்கணும் அப்படின்னு என்றைக்குமே அவர் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு வரவில்லை ஏன்னா வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தாலும் இந்த காம்ப்ரமைஸ் நம்ம பண்ண வேண்டியது என்று பெரிய தெரியும் நான் ஏன் எங்க பெரியார் எழுத்து சொல்றேன் கேட்டீங்கன்னா இந்த சிக்கல்கள் நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு போனால் வரும் என்பது அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே நம்ம இதற்கான பல உதாரணங்களை நம்ம பாத்துருக்கோம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இது வந்து நீங்க வந்து அவங்க சிபிஎம் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு பண்றாங்க பண்ணல அத கூட ஒதுக்கி வச்சிருக்க என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாக்கு வங்கி தான் பண்றாங்கன்றத நான் ஒத்துக்கிறேன் ஒரு வாதத்துக்கு அதை நீங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட போகிறது என்னும் போது நீங்க நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் அமல்படுத்தாமல் இருப்பதால் ஒன்றும் பெருசா குடிமொழிக்கு போயிடாது மிகப்பெரிய அளவுல வந்து வன்முறை வருது சார் ரத்த கலரி ஏற்படுதுன்னு போது இதுக்கு முன்னால் இந்தியாவில் நடந்திருக்கு சில நேரங்களில் அப்போ என்ன தினமாக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அந்த நிலைமையை ஃபுல்லாக வந்து ரெக்கார்டு பண்ணி நான் சொல்கிறது வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும் இல்லை களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எடுத்த அந்த ஆய்வுகள் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றங்களையோ வச்சு லுக் நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க நீதிமன்றங்கள் களத்தில் வந்து எங்களால் அமுல்படுத்த முடியல இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆனால் அவன் கண்டெம் ஆஃப் கோர்ட் தான் ஆனால் சில நேரங்களில் அது எங்களால் தவிர்க்க முடியாது அமுல்படுத்த முடியலன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான நேரங்களில் நீதிமன்றங்கள் அதை ஒத்துக்கொண்டு சில நேரங்கள் அவங்களோட ஆர்டர்ஸை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க சில நேரங்களில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக அதை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து இருக்கிறார்கள் அதில் சிறைக்கு போனவர்கள் கூட உண்டு தலைமை செயலாளரோ டிஜிபியோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தவில்லை என்றால் இப்ப உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க எந்த பெண்களையும் சுவாமி தரிசனம் செய்ய மகர ஜோதி போய் தரிசிக்க கேரள அரசு அனுமதிக்கவில்லை இது வந்து கிளியர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதை வந்து யாராவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்ப ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவங்க கிட்ட இருக்க வாய்ப்புகளில் ஒன்று நீதிமன்ற அவமதிப்பு வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்லி அதை நீங்க அமல்படுத்தலைன்னா சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் கூண்டில் ஏற்றுவாங்க அதிகபட்சம் ஆறு மாதம் வரைக்கும் ஜெயிலுக்கு அனுப்பலாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதினஞ்சு நாள் அனுப்பலாம் ஒரு நாள் அனுப்பலாம் சில முத சில தலைமைச் செயலாளர்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வாரங்கள் எல்லாம் வந்து சிறைக்கு போய்விட்டு வந்தவர்கள்லாம் இருக்காங்க ஒரு நாள் சிறைக்கு போனவர்கள் இருக்கிறார்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அதை கூட அந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஆல்டர்னேட்டிவ் அதை தாண்டி இருக்கக்கூடிய மாற்றுப்பாதை என்னென்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது நீங்க பெண்கள் ஒரு நூறு பெண்கள் திரண்டு வராங்க இந்த திருப்தி தேசா அவங்க தலைமையில உந்தார வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டாங்க பண்ணி பண்ணிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க திருப்தி தேசாய் தலைமையில ஒரு ஐம்பது பெண்கள் வருகிறார்கள் அல்லது நூறு பெண்கள் வருகிறார்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறது அந்த எதிர்ப்பை மீறி வந்து பல ஆயிரக்கணக்கான ஒரு எதிர்க்கும் பொழுது அதுலயும் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது சில நூற்றுக்கணக்கான பெண்கள் அப்போ போலீஸ் வந்து நீங்க வந்து பெண் போலீஸார் ஆண் போலீஸார் எல்லாம் சேர்ந்து நீங்க நூற்று கணக்கில் நடுப்புற விட்டு அந்த ஆர்ப்பாட்டக்காரரிடம் வழிபாடு இறைவனை வழிபாடு செய்ய போகும் இந்த பெண்களை நீங்க கூட்டிட்டு போகும்போது பிரச்சனை வருது துப்பாக்கி சூடு கூட நடக்குது ரத்த கலரி அந்த வன்முறையில தடியடியில துப்பாக்கி சூடுல பத்து பேர் செத்து போறான்னு வச்சுக்கோங்க அதை தவிர்ப்பதற்கு தேவைப்பட்டால் அரசாங்கங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்தாமல் இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா விலை மதிப்பு இல்லாதது மனித உயிர் ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வாலட்டைலா இருக்குன்றாங்க ரொம்ப கொந்தளிப்பா இருக்குது ஒரு பக்கம் நீதிமன்ற தீர்ப்பு அதை அமல்படுத்துறதுக்கு பல ஆயிரக்கணக்கான போலீஸார் வந்து எல்லா விதமான உபகரணங்களும் இருக்காங்க லட்டி சார்ஜ் கையில் லட்டி லட்டி கையில் இருக்குது கண்ணீர் புகை இருக்குது துப்பாக்கி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் கையை வச்சுன்னா சிலர் சிலர் சில நூறு உயிர்கள் இல்லை சில உயிர்கள் பலியாகும் அப்படின்னா அந்த நேரத்தில் எங்களால் நாங்கள் வந்து மனித உயிர்கள் இழக்கப்படுறது விரும்பவில்லை எங்களால் வந்து இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியாது இன்னும் அவகாசம் தேவை உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் பெண்களை அனுமதிக்க மாட்டோம் அதற்கு இதெல்லாம் சில நேரங்களில் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளும் சில நேரங்களில் அப்படி கிடையாது நீ ராணுவத்தை வச்சா அவங்கள எங்களோட உத்தரவு அமல்படுத்திருக்கணும் சொல்லி உத்தரவு போட்டு நீ அமல்படுத்தாத காரணத்தால் தலைமைச் செயலாளரை வந்து நீதிமன்ற அவமதிப்புல தலைமைச் செயலாளரையும் டிஜிபியும் நீதிமன்றத்துக்கு வர வழிக்கலாம் இதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கு

சிபிஎம்மோட கேரளா யூனிட்டே வந்து நேற்றைக்கு அவங்க போட்ட தீர்மானத்துல இந்த நேரத்துல இந்த நாங்க அனுமதிக்க முடியாது எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருன்றாங்க இது வந்து நீங்க வந்து கொள்கை வழி பார்த்தால் இது சிக்கல் தான் இவர்கள் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை வந்து கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டா ஆம் உண்மைதான் ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய வியாக்கானம் என்பதை முற்றிலும் ஒதுக்கி தள்ள முடியாதுன்றது என்னுடைய பாயிண்ட் உள்ள பெரிய அளவுல உங்களுக்கு வந்து மக்கள் எழுச்சி எழுச்சியும் எதிர்ப்பு இருக்கும் பொழுது துப்பாக்கி முனையால நீங்க வந்து அந்த மக்களோட எழுச்சிய வந்து அடக்கி பல பெண்களை நீங்க வந்து ஒரு இருபது டூ டசன் விமன் வாங்க ஒரு இருபத்தி நாலு பெண்களை நீங்க தரிசனத்துக்கு அழிச்சிட்டு போறது நான் என்பதால லாங் டேர்ம் சொல்யூஷனும் பிரச்சனைக்கு கிடைக்காது எத்தனை நாட்கள் நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான போலீஸார் மத்தியில் சில பெண்களை அழைத்து போவீங்க வெகுஜன மக்களாக சொல்லுங்கள் சார் உண்மையிலே அங்கே போகக்கூடியவங்க பக்தியின் அடிப்படையில் தான் பெண்கள் போக விருப்பப்படுறாங்களா இல்லை ஏதாவது ஒரு இந்த பிரச்சனை இஷ்யூ பேஸ்டு அந்த கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் போராளிகள் அங்கே போய் ஏதாவது விளம்பரம் தேட பார்க்குறாங்களா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஒரு வெகுஜன மக்களாக சொல்லுங்கள் சார் நான் அறிந்த வரையில் என்னுடைய பாயிண்ட் வந்து நான் வந்து இந்த என்னோட வீட்டிலேயே பார்த்துருக்கேன் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரோட வீடுகளிலையும் இந்துக்கள் மத்தியில் வந்து பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் அவர்களே விரும்பி முழு மனதுடன் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம் பக்கம் போக மாட்டாங்க அன்னைக்கு விளக்க ஏற்ற மாட்டாங்க அந்த மூன்று நாட்கள் அவங்க விளக்கு ஏற்ற மாட்டாங்க அவர்கள் கோயிலுக்கு போக மாட்டார்கள் கோயிலுக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் அந்த ஒரு நிர்பந்தம் வந்ததுன்னா அவர்களாகவே ஒதுங்கிக் கொள்வார்கள் யாரும் சொல்லி அவங்க இல்லை அவர்களாகவே அந்த ஒரு சுய கட்டுப்பாடு என்பது இந்து பெண்களிடம் இருக்கிறது நான் அதை நேரில் பார்த்ததுன்ற அடிப்படையில் சொல்கிறேன் இது ஐயப்ப தரிசனத்திற்கு மகரஜோதிக்கு நாங்கள் வந்து மாதவிடாய காலத்தையும் மீறி நாங்கள் போவோம் என்ற குரல் வருது யாருக்கிட்ட அந்த அதிகமாக வருதுன்னா ஐ மீன் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நான் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து தொண்ணூறு

இன்றைக்கு அவர் தொண்ணூத்தி ஆறு வயது கலைஞரை விட ஒரு வயது பெரியவர் அவர் அவர் ஒரு கட்டத்துல என்ன சொன்னார்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரச்சனை வந்தப்பயே இது பல ஆண்டுகளா ஓடிட்டு இருக்க பிரச்சனை நாம் வந்து கம்யூனிஸ்டுகள் நம்ம நம் நம்பிக்கையற்றவர்கள் நாம் இந்த விஷயத்துல கலையிடக்கூடாது பெண்கள் போகக்கூடாது பெண்கள் போனும் எல்லா வயது பெண்களுக்கு போனும் இந்த என்ற கோரிக்கையில் எனக்கு உடன்பாடில்லை இது நம்பிக்கை உள்ளவர்களுடைய முடிவுக்கு விட்டு விடலாம் இப்ப நம்பிக்கை உள்ளவர்கள்னும் போது நீங்க கேட்டதுனால கேள்வி இறை நம்பிக்கை உள்ள பெண்கள் நான் அறிந்த வரையில் அதுல வந்து என்னோட அனுபவத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இறை நம்பிக்கை முழுவதும் உள்ள பெண்கள் வந்து அவர்கள் வந்து அந்த பத்து வயதிற்குள் பத்து வயதுக்குள்ளன்றது குழந்த அதை விட்டுருங்க அந்த ஐம்பது வயதிற்குழே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து அந்த அந்த இதில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த பயலாஜிக்கல் சைக்கிள்னுவாங்க வாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவர்கள் வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து அவர்களே விரும்பி ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் தான் அவர்கள் வந்து வீட்டில் இந்த மறுபடியும் சொல்றேன் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றுறதுலேருந்து கோயிலுக்கு போகிறது வரைக்கும் அவர்களாகவே விளக்கிக் கொள்கிறார்கள் யாரும் அவங்கள சொல்கிறது கிடையாது இன்ஃபேக்ட் யாராவது தெரியாமல் வந்து கேட்டாங்கன்னா இல்லை வர முடியாத சூழல் போது மற்றவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் இதுதான் நான் நான் பார்க்கின்ற இதுதான் என்னுடைய அனுபவம் இந்த 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 பெட்டிஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து இதில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த பெட்டிஷன்ஸ் போட்டதுலையும் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்த பிறகு நாங்கள் மறுபடியும் போவோன்றதுலையும் சொல்லக்கூடிய பெண்களில் பெரும்பாலானவங்க வந்து டு லார்ஜ் சொல்லலாம் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் பெண் போராளிகளாக இருக்கிறார்கள் இது வந்து ஒரு சிக்கல் இது தேவையானதா தேவையான இது இது இல்ல இதுல எனக்கு எனக்கு இது எனக்கு இதுக்கு பதில் தெரியல இந்த கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் இருக்கு இந்த கொஸ்டினை சுப்ரீம் கோர்ட் எழுப்பின அந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்ல முக்கியமானது வந்து இந்த கொஸ்டின் தான் சார் முதல்ல சொன்னது வந்து Uh, this include whether a court can probe if a practice is essential to a religion or should the question be left to the மறுபடியும் பதிவு ஒரு மதத்துல ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டு முறை என்பது அந்த மதத்தோட தன்மைக்கு தவிர்க்க முடியாதது என்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் அரசுகளுக்கோ நீதிமன்றங்களுக்கோ இருக்கிறதா அல்லது அந்த முடிவை வந்து அந்த குறிப்பிட்ட மத தலைவரிடமே விட்டு விடலாமா இது ஒரு கொஸ்டின் இரண்டாவது முக்கியமான கொஸ்டினை வந்து ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு எழுப்பியிருக்கு இப்ப நீங்க என்ன கேட்டீங்க இல்லையா

ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறை என்பது அங்க இருக்கக்கூடிய பெண்களோட உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதத்தை சாராத மனிதர்கள் மனுக்களை தாக்கல் செய்தால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதை செய்ய உரிமை இருக்கிறது பெர்மிசபிள் எக்ஸ்டன்ட் என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க சரி அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதையும் நீங்கள் சொல்லுங்கன்னு அவங்க எழுப்பியிருக்க ஏழு ஒன்பது கேள்விகளை இந்த ரெண்டு கேள்விகள முக்கியமான கேள்வி இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து என்ன கேட்ட கேள்வி வந்து பெஞ்ச் எழுப்பி கேள்வி எனக்கு அதுக்கு பதில் தெரியல நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா பதிவு செய்ய விரும்புறேன் சட்டம் ஒழுங்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் மகர மகரஜோதிக்கு ஐயப்பன் தரிசனத்துக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்து வரக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கில லட்சக்கணக்கானவர்கள் அங்க வராங்க ஆமா மிக ஒரு மனித ச அதாவது மனித தலைகளின் சங்கமம்னு நம்ம அதை சொல்லலாம் ஆமா அப்படி இருக்கும் பொழுது வந்து வெள்ளமென மக்கள் திரண்டு வரக்கூடிய ஒரு கட்டத்துல ஒரு சூழல்ல சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது தான் எந்த அரசாங்கத்தின் தலையாய கடமையாக இருக்க முடியும் மறுபடியும் சொல்ற ஒரு உயிரை கூட உங்களால திரும்ப கொண்டு வர முடியாது ஒரு உயிர் இழக்கப்படுவதை கூட நம்ம அனுமதிக்க கூடாது இதுல வந்து சட்டத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் ஒரு மோதல் வந்து உச்சநீதிமன்றமே கடந்த ஆண்டு கொடுத்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்கிறோம்னு சொல்லி லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பிச்சு பட் அட் த சேம் டைம் அவ்வாறு வந்து கடந்த ஆண்டு தீர்ப்புக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து தடை விதிக்கலை நீங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து மாநில அரசு என்னத்தை பார்க்குதுன்னா நம்பர் ஒன் வந்து ரத்த கலரி ஏற்படுறத எந்த மாநில அரசும் விரும்பாது அது 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 வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடியவங்களால் எடுத்துக்கவே முடியாத விஷயம் அதன் அடிப்படையிலும் ரெண்டாவது எதையும் விட முடியாது வாக்கு வங்கி அரசியல் மறுபடியும் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சியை பிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதால் இந்தியாபூரா என்ற ஆட்சி இழந்திருக்கக்கூடிய மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இந்த விஷயத்தில் வந்து இந்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு கொடுத்த அந்த ஸ்பிளிட் வருடிக் சொல்லலாம் செவன் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு மாத்தினதை ஒரு ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு அவர்கள் வந்து இந்த முறை நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்ன்றதை ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே இது ஒரு மிக்சடு பேஜ்ன்னுவாங்க கலவையாகத்தான் இருக்கிறது நாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து ரொம்ப பெரிய ஒரு நாடு இல்லை சட்டத்தின் அடிப்படையில் பெண் பக்தர்கள் அங்கே போகணும்னு விருப்பப்பட்டா போகலாமா வேண்டாமா போக முடியாதுன்றது யதார்த்தம் போகலாமா வேண்டாமான்னா வந்து போகலாம் என்பது என்னுடைய கருத்து போகலாம் ஆனால் சூழல் சரியாக இல்லை நீங்கள் போவதன் மூலமாக உதாரணத்துக்கு நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் அதாவது பெண் போராளியாக அவர் இல்லை ஒரு பெண் பக்தர் அதுதான் எனக்கு புரியுது பெண் பக்தர் அவர் வந்து பெண் போராளி கிடையாது பெண் போராளியாக கடவுள் மறுப்பாளர் அவர் கடவுள் மறுப்பாளர் கிடையாது அடிப்படையில் அவர் கடவுள் மறுப்பாளர் கிடையாது அவர் நாத்திகர் ஏத்திஸ்ட் கிடையாது அவர் ஒரு பிலீவர் ஒரு பெண் வந்து இறை நம்பிக்கை உள்ள ஒரு பெண் ஒரு இருபத்தைந்து வயது பெண் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தோட இந்த ஐந்து நீதிபதிகளோட தீர்ப்பு எனக்கு சாதகமாக இருக்கிறது அது உண்மை முறையாக விரதம் இருந்து முறையாக விரதம் இருந்து எல்லா அனுஷ்டா ஆச்சார அனுஷ்டானங்களையும் கடைபிடித்து விரதம் இருந்து ஒரு பெண் நான் வந்து சபரிமலைக்கு போய் சாமி தரிசனம் செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் நான் என்னை உடல் வருத்தி நான் அந்த எல்லா நோன்பும் இருந்திருக்கேன் நான் போகணும் உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பும் எனக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது செவன் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு மாற்றினாலும் ஸ்டே கிடையாது ஆகவே எனக்கு உரிய பாதுகாப்பை கேட்டு எனக்கு நீங்கள் உரிய பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அந்த பெண் கேட்டால் அவரை வந்து பாதுகாப்புடன் உள்ள சாமி தரிசனம் செய்ய ஐயப்ப தரிசனம் செய்ய அழைத்து போகக்கூடிய கடமை கடமை கேரள அரசுக்கு இருக்கு இது வந்து எழுத்துல இருக்க கடமை நடைமுறையில வந்து சில லட்ச கணக்கானவர்கள் அதற்கு எதிராக திரண்டு இருக்கும்போது இந்த அரசு என்ன செய்ய முடியும் இந்த கேள்வியையும் நேத்து இந்த கேள்வியை வந்து நேற்று வந்து அந்த மந்திரி கிட்ட கேட்டிருக்காங்க அந்த அவர் பேர் நீங்க சொன்னீங்க அந்த கனகம்பள்ளி சுரேந்திர கனகம்பள்ளி சுரேந்திரன் இந்த கேள்வியை ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு இந்த இதே பர்டிகுலர் கேள்வியை கேட்டிருக்காரு ஒரு பக்கம் விமன் ஆக்டிவிஸ்ட் திருப்தி தேசாய் மாதிரியான திருப்தி தேசாய் நேம் பண்ணி அவர் சொல்றாரு திருப்தி தேசாய் நீங்க வந்து விளம்பரத்துக்கு களமாடுறதுக்கு பெண் உரிமை போராட்டத்துக்கான களம் சபரிமலை இல்லைன்னு ஓப்பனாவே சொல்லி அவங்கள எலிமினேட் பண்ணிட்டாரு அவங்க அநேகமா கீழ அந்த சபரிமலைக்கு சில நூறு கிலோமீட்டர் முன்னாலே அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஆனால் உள்ள ஒரு பெண் கேட்கிறார் என்றால் இந்த கேள்வியை அவரிடம் கேட்கிறார்கள் பக்தி உள்ள ஒரு பெண் போக விரும்புகிறார் நீங்கள் என்ன செய்வீர்கள் மந்திரி என்ன சொல்றார் அவர் போய் உச்சநீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா விடுவாண்டார் உச்சநீதிமன்றம் எங்கென்னு ஆர்டர் கொடுக்க போகுது உச்சநீதிமன்றம் வாய்மொழியாக தான் சொல்லும் அமுல்படுத்துன்னு ரிட்டன் ஆர்டர் வாங்கிட்டு வந்தார் சரி இதுதான் சார் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக்கல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இவ்வளவு மதங்கள் இனங்கள் மத்தியில் ஒரு காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் அந்த பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கேள்விக்குறியாக்கப்படுகிறது பெண்கள் வந்து நாங்க போகணும் அப்படின்னு விரும்புறாங்க பக்தி உள்ள பெண் விரும்புகிறாள் அவரை வந்து அவருக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது வந்து அரசாங்கத்தோட கடமை ஆனா அரசாங்கம் செய்யாது இன்னொரு கேள்வி துணை கேள்வியா கூட வச்சுக்கலாம் அயோத்தி தீர்ப்பில் அமைதி காத்தும் இஸ்லாமிய சொந்தங்கள் ரொம்ப அமைதி காத்தாங்க ஆனா இந்த தீர்ப்பின் சாராம்சத்தை நிறைவேற்ற முடியாமல் இப்ப தத்தளிக்க போறாங்க அரசாங்கம் கைவிட்டாங்க அப்படின்னும் போது இந்து உணர்வாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கடுமையா ஆனா அங்க போகணும்னு நினைக்கிற பக்தர்களால போக முடியல பெண் பக்தர்களால இல்ல எனக்கு என்னமோ இல்ல இதுல ஒண்ணும் பெரிய நான் வந்து இந்த உங்களுடைய பார்வையில இருந்து கொஞ்சம் வேறுபடுகிறேன் பெரிய அளவுல வந்து இந்த முறை வந்து பெண்கள் வந்து சபரிமலைக்கு போவதற்கு வந்து அங்க மோஸ்ட் ஆஃப் உடன்படல உடன்படல ஆர்வம் இல்லைன்றீங்களா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து பெரும்பாலான பெண்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது சரி போலீஸு ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால அதை மீறி வந்து கடந்த முறை போன பெண்கள் இருக்காங்க இல்லையா அதில் பெரும்பாலானவங்க வந்து போராளிகள் தான் அவங்க வந்து விமன் ஆக்டிவிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம் அவர்களை தவிர பக்தி உள்ள பெண்கள் வருவார்களா என்றால் எனக்கு தெரிஞ்ச அதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு இந்த பெண் போராளிகளாக விமன் ஆக்டிவிஸ்ட் வராங்க பார்த்தீங்களா அவர்களுடைய எண்ணிக்கையும் இந்த முறை குறையும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை அவர்கள் வந்தாலும் கேரள அரசு தெளிவாக முடிவை எடுத்துட்ட காரணத்தால்

அவர்களை வந்து சில நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் முன்னாலே அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை அப்புறப்படுத்துவது என்பது இந்த முறை காவல்துறைக்கு பெரிய அளவில் வந்து பிரச்சனையாக இருக்காது கடந்த முறை இருந்ததுக்கும் இந்த முறைக்குமான ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை வந்து கேரள அரசு வரக்கூடிய பெண்களை வந்து நாங்கள் பத்திரமாக அழைத்து செல்வோம் என்று உறுதியாக இருந்தது அதனால தான் வந்து சில பெண்களால் அங்கே போக முடிஞ்சது இந்த முறை போலீஸ் கையை தூக்கிட்டாங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஆகவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே அதை மீறி அந்த தடையை மீறி போகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை என்பது போலீஸ் துணை இல்லைன்னா ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் போலீஸ் துணை இல்லைன்னா பெண்களின் வருகைக்கு எதிராக இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் போராளி பெண்களே வந்து கடந்த ஆண்டு போனதைப் போல் இந்த ஆண்டு போக முடியாது ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்ணிக்கை குறைஞ்சிரும் உள்ள பெண்கள் நான் நினைக்கிறேன் அவர்கள் மிக 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 சொற்பமாகத்தான் இருப்பார்கள் இந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றதை தாண்டி அரசியல் பிரச்சனையாகவும் மூழ்த்திடுச்சு மூணு கட்சியும் யாரு காங்கிரஸ் பிஜேபி சிபிஎம் மூணு பேருமே வந்து பெண்களில் வந்து ஏழு செவன் ஜட்ஜஸ் பெஞ்சு வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணுன்ற தோனியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இதை அமுல்படுத்த முடியாதுன்றதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஆகவே வந்து அதை மீறி வந்து பெண்கள் அங்கே வந்து நான் சொன்னேன்னு இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தைந்து வயது பெண் வந்து அவர் எல்லா விதமான பூஜை புனஸ்காரத்தை பண்ணாலும் அவரால் இந்த முறை கிட்ட நெருங்குவது என்பது வந்து கடினம் ஏனெனில் அரசு அவருக்கு பாதுகாப்பு இல்லை கடந்த ஆண்டு இருந்தது போல கேரள போலீஸ் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இது பொண்ணு மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே மோதல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் எனக்கு தோணுது இது வந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இது அந்த செவன் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு இந்த கேஸ் அவங்க மாத்தினது கூட வந்து ரொம்ப ஒரு சரியான நடவடிக்கைன்னு பார்க்குறேன் நம்ம வந்து வெறும் ஹிந்து பெண்கள் சபரிமலை மட்டும்தான் பாக்குறோம் இதோட மோசமான கேஸ் இருக்குது நேற்று ஹிந்து எடிட்டோரியல்ல எழுதுனது ஒரு விஷயம் இந்த சபரிமலைக்கு ஹிந்து பெண்கள் போவது ஓகே அது நியாயமானது செவன் ஜட்ஜி பெஞ்ச் விசாரிக்கட்டும் ரெண்டாவது வந்து நம்ம தர்காவுக்குள்ள முஸ்லீம் பெண்கள் போகலான்றதெல்லாம் கூட யோசிக்கட்டும் ஆனால் இந்த போரா முஸ்லீம்ஸ்க்கு நடக்கக்கூடிய அந்த கொடுமை இருக்கு இல்லையா மியூட்டிலேஷன்ன்றாங்க அந்த பெண் உறுப்பை எடுக்கக்கூடிய அந்த அதெல்லாம் வந்து கொடூரமானது அதை எதுக்கு போய் நீ செவன் ஜட்ஜஸ் பெஞ்சஸ்க்கு மாத்திர நீயே வந்து அதை தடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க அதையே மாத்துது ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்கு அது தடைய அது வந்து ஒரு மத வழிபாட்டு நடைமுறையில் வந்து அது நம்ம தலையிடுற மாதிரி ஆகிடுமா நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு ஃபைவ் ஜட்ஜஸ் பெஞ்சு செவன் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு அனுப்புகிறாங்கன்னா அதோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே கிடையாது எல்லாரும் வெறும் சபரிமலா இஷ்யூ மட்டும்தான் நினைக்கிறாங்க இல்லை சபரிமலாவை தாண்டி தர்காவுக்குள் பெண்களை அனுமதிப்பது முஸ்லீம் பெண்களை இந்த போரா முஸ்லிம்ஸ் பெண் உறுப்புகள் அகற்றப்படக்கூடிய பெண்கள் விவகாரம் உள்ளிட்ட வேற சில விஷயங்கள் அறுபத்தோரு பெட்டிஷன்ஸ் ரெவியூ பெட்டிஷன்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் வந்து செவன் ஜட்ஜ் பெஞ்சுக்கு போயிருக்கு இது எப்போ முடிவு வரும்னு நமக்கு தெரியாது சரி கேரளாவை பொறுத்தவரையில் சபரிமலையை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னது போல இன்று மாலை நடத்திற்கப்படுகிறது நாற்பத்தெட்டு நாட்கள் ஒன்னும் பெரிய அளவுல வந்து மோதல்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா போலீஸ் வந்து தெளிவா இருக்காங்க போலீஸை மாதிரி நீங்க போக முடியாது ஏன்னா அந்த 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 புவி அமைப்பு உங்களுக்கு தெரியும் அதாவது மீறிலாம் நீங்கள் மலை மேலாம் போகிறதுன்றது கஷ்டம் அதாவது எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் இந்த பிரச்சனை இப்படியாக அமைதியாக கடந்து சென்றால் அது அனைவருக்கும் நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாட்டில் வந்து நீங்கள் சட்டத்தின்படி மட்டும் ஆட்சி நடத்த முடியாது காலங்காலமாக ஒழிவரக்கூடிய சில சம்பிரதாயங்கள் இருக்குது அதில் மாற்றங்கள் வரும் நான் மாற்றங்கள் வரலாதுன்னு வரக்கூடாதுன்னு வராதுன்னு நான் சொல்லலை உடன்கட்டை ஏறிய தேசம் இது அதன் பிறகு ராஜாராம் மோகன் ராயோட நடவடிக்கைக்கு பிறகு தான் அதெல்லாமே தடுக்கப்பட்டது கண்டிப்பாக வந்து அனைத்து வயது பெண்களும் அங்கே போய் வந்து வழிபாடு செய்யலாம் என்கின்ற ஒரு உத்தரவு என்கின்ற ஒரு நடைமுறை ஒரு காலகட்டத்தில் அது பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் ஏன் முப்பது ஆண்டுகள் கழித்து கூட வந்து வரலாம் அது லாங் டேர்ம்ல அது வரும் தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதாவது இந்த பிரச்சனை கடந்த ஆண்டு வெடித்து சிதறிய போது பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் இருந்து அவர்கள் அவரிடம் வந்து பத்தாண்டுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணவர் டி கே நாயர் என்கிற ஒரு ஒரு மலையாளி அவர் அவர் அந்த கட்டத்தில் என்ன சொன்னார்னா இந்த இந்த நடைமுறை அதாவது வந்து பத்து வயது முதல் ஐம்பது வரை உள்ள பெண்கள் அதாவது வந்து பூப்பை எழுதாத பெண்கள் மாதவிடாய் நிற்காத பெண்களை வந்து அவர்கள் வந்து உள்ள வரக்கூடாது என்கின்ற இந்த நடைமுறையே வந்து அவர் ஒரு 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 ஏதோ ஒரு ஆண்டு சொன்னார் அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அதற்கு தான் வந்தது அதற்கு முன்பு வந்து அவர் தன்னோட நினைவலைகள்ல இருந்து சொல்றாரு நான் வந்து சிறுவனாக இருக்கும் போது பார்த்தது எல்லா வயது பெண்களும் தான் போயிட்டு இருந்தாங்க இந்த கட்டுப்பாடுகள் பத்துலேருந்து ஐம்பது வயது பெண்கள் வரக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகள் அப்போ இல்லை இதில் இது வந்து ஒரு நடுவில் வந்த இடைசேர்கள்னு அவர் டி கே நாயர் சொன்னார் சரி அஃப்கோர்ஸ் அவருக்கு வயது அதிகமாகி விட்டது அதனால் வந்து அதற்கு பிறகு அவர் அவர் சொன்னதை நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவரிடம் இருந்து பதில் இல்லை அது அப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது எப்படி பார்த்தாலும் கேரள அரசு எடுத்திருக்கக்கூடிய சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கேரள அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு யதார்த்தமான முடிவு நான் பார்க்குறேன் நீங்க எல்லா நேரங்கள்லையும் வந்து நீதிமன்றங்களின் உத்தரவுகளை வந்து அப்படியே அமுல்படுத்துவது என்பது சிக்கலானதாக இருக்கிறது விலை மதிப்பில்லாத மனித உயர் அதை காப்பதற்காக சில நேரங்களில் நீதிமன்ற உத்தரவுகளை வந்து நீங்கள் அமல்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் அதை எப்படி நீங்கள் நீதிமன்றங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண போறீங்கன்றது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்க சபரிமலை ஒட்டிய நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க பதில் கொடுத்துருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மத உணர்வுகளையும் மதிப்போம் அதே போல் நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கோம் நாளையிலிருந்து மகர விளக்கு பூஜை அதே மாதிரி மண்டல பூஜை நடக்க இருக்கிறது என்ன மாதிரி நகர்வுகள் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்ப்போம் அமைதியாக நடக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆசையும் நன்றி திருமணி சார் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்